இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம். நம்ம அகாடமியில பேங்கிங்க்கு என்னென்ன புக் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எங்கிட்ட தான் மொபைல் இருக்கே, நான் எதுக்கு புக் வாங்கிக்கணும், நான் எது வந்தாலும் சர்ச் பண்ணி படிச்சுக்கேன்னு சொல்லுவீங்க. ஓகே, நீங்க சர்ச் பண்ணி படிக்கிறீங்க, ஏதோ ஒரு கொஸ்டின், ஓ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும் இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நாளை பின்ன அந்த கொஸ்டின் நீங்க தேடும்போது உட்காந்து நீங்க மொபைல்ல இருக்கிற அத்தனை போட்டோஸ்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்ட தேடிட்டு இருப்பீங்களா? அதுக்கு நம்ம புக்கு கையில ஹார்ட் காப்பியா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப போது, யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வேணுங்கிறப்ப நாமளே பாத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து நம்ம அகாடமியில பேங்கிங்னு ஒரு 15 புக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 15 புக்ஸா இருக்கிறதே 3 சப்ஜெக்ட் தான், அது போக மெயின்ஸுக்கு போச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2-3 டாபிக்ஸ் வரப்போது. எதுக்கு இதுல 15 புக்ஸ் நீங்க நினைப்பீங்க? ஸோ நம்ம படிச்சா மட்டும் போதுமா? படிச்சதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத கத்துக்க வேணாமா? அதுக்குதான் நம்ம 15 புக்ஸ் ப்ரொவைட் பண்றோம். என்னென்ன புக்குன்னு பாக்கலாம். ஸோ குவான்ஸ், குவான்ஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு. குவான்ஸ் வந்து நம்ம படித்தா மட்டும், ஐ மீன் அதில் இருக்கிற என்னென்னு கற்றுக்கிட்டா மட்டும் போத்தாது, அதில் அந்தந்த டாபிக் வைஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ணாம தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ குவான்ஸுக்குன்னு புக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக டாபிக் டெஸ்ட் A to E, ABCDEன்னு 5 டாபிக் டெஸ்ட்டும் நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, குவான்ஸுக்கு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ரீசனிங்க்கு, ரீசனிங் புக்கு, ரீசனிங்கில் என்னென்ன கற்றுக்க போகிறீங்களோ அது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது போக பின்னாடி நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது, ஹோம் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டது போக நீங்க அதுல தெரிஞ்சுக்க போறீங்க. அது போக நம்மளுக்கு என்னது, மார்க் டெஸ்ட் புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அதுல என்ன பண்ணிக்கலாம், நீங்க அங்க படிச்சதை, ஓ இது அங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஸோ நம்ம இப்போ நம்ம டெஸ்ட் போடலாம், நம்ம புக்கை வச்சு நம்ம டெஸ்ட் போடலாம். நீங்க வந்து பழைய கொஸ்டின் எல்லாம் எடுத்து தேடிட்டு இருக்கணும், நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டாபிக் வைஸா வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்க அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம், ரீசனிங்க்கு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம், இங்கிலீஷ். நிறைய பேருக்கு ரொம்ப லேகா இருக்கிறது என்னன்னா இங்கிலீஷ் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷை மட்டும் நம்ம படிச்சா மட்டும் பார்த்தா, புக்கில் இருக்கிறத பார்த்தா மட்டும் பார்த்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு ப்ராக்டிஸ் செட் புக்கும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் முக்கியமாக நம்மளுக்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்காப்ஸ். எந்த ஒரு இடத்துலையுமே, ஸோ ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, ஓ இந்த வேர்டு நம்மளுக்கு தெரியாத வேர்டாக இருக்கே, வக்காப்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும், எடுத்து நோட் எடுத்து எழுதுவீங்க. அது வந்து நிறைய பேர்த்துட்டு அந்த பழக்கம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம எழுதி வச்சா மட்டும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகிடுமா? ஸோ அதை ஒர்க்காப்ஸ்னா இதுக்கு இதுதான் மீனிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்படி கன்வே ஆகுமோ அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக நம்ம புக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. சிலருக்குலாம் மீம் மாதிரி சொன்னால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொன்னால் கன்வே ஆகும், மீம் மாதிரி சொன்னால் கன்வே ஆகும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மீம்ஸை பார்த்ததெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ மீம்ஸை பார்த்து நம்ம மீம்ஸ் வடிவத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணி தெளிவாக அது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகே. நம்ம ஆல் ஓவர் ஸ்டேட்டில் இருக்கிற, நம்ம எக்ஸாமுக்கு வேணும், ஆல் ஓவர் ஸ்டேட்டில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேடி தேடி உங்களால் படிக்க முடியும். அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு ஒரு புக்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன், பேங்க் மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க, செக்ஷன் கிளியர் பண்ணி, ஓவரால் கிளியர் பண்ணி நான் மெயின்ஸ் லெவல் போயிட்டேன். மெயின்ஸ் லெவல் போன உடனே என்ன இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, மெயினாக பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். பேங்கிங் அவேர்னஸா, ஐயோ நான் யாரை போய் கேட்பேன், எந்த சேனலை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பேங்கிங் அவேர்னஸ் முடிச்சிட்டீங்க மெயின்ஸ் லெவலில். அடுத்து என்ன இருக்கும், இப்போ SBIPO இருக்கு, IBBS PO இருக்கு. இப்போ IBBS PO முடிச்சிருப்பீங்க, இப்போ SBIPO ப்ரிலிம்ஸ் முடிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கான மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஸோ டோன்ட் வரி, டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணும், எக்ஸாமே முடிச்சிட்டோம்ப்பா, எல்லாமே நீ கிளியர் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து நம்ம எந்த ஸ்டேஜில் போய் நிற்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நிற்க போகிறோம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ IBBS PO ஆகட்டும், SBIPO ஆகட்டும், ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ. ஐயோ நான் எப்படி பண்ணணும்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு சேனலாக வந்து சர்ச் பண்ணுவீங்க, இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணும். ஸோ டோன்ட் வரி, எல்லாமே பண்ணிட்டோம், அதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இப்பவே தெரிஞ்சிருக்கும், கவுண்ட் பண்ணியிருப்பீங்க, ஓவரால் மொத்தம் 15 புக்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிருக்கும் எது எதுக்கு என்னென்ன புக்ஸ்ன்ட்டு. ஸோ நம்ம புக்ஸ் இத்தனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நான் ஆன்லைனில் படிக்கிறேன், எனக்கு எப்படி புக் ரீச் ஆகணும்னு இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அண்ட் தென் வெப்சைட்டில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான புக்கு வந்து உங்களை வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிடும். நீங்கள் அங்கேருந்து கூட நம்மளோட சுரேஷோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம அகாடமியோட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பையில் போய் வாங்கிக்கணும் ஆசைப்பட்டாலும் போய் நீங்கள் எல்லாத்துலேயுமே வாங்கிக்கலாம். ஸோ நம்ம புக்ஸை வந்து கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே என்னது, நம்ம படிக்கிறத படிச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்றதுதான். சோ பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ், ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.